ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமனே நம ஸ்ரீ அண்ணன் திருவடிகளே சரணம். வணக்கம். அடியேன் ஆச்சாரியர் அடிப்படி. திருமலையப்பன், திருவேங்கடவன், திருவேங்கடத்துறைவான், பாலாஜி, ஸ்ரீனிவாசன், ஏழுமலையான், மலையப்ப சுவாமி என்று பல விதங்களாக நாம் சேவிக்கும் திருவேங்கடமடையான் திருப்பதி பெருமாளின் மாதம் இந்த புரட்டாசி மாதம். சரி, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை இருக்குது, அது பண்ணால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். எப்படி கஷ்டங்கள்னால் சும்மாவா? மலை போல் கஷ்டங்கள். எதனால இந்த கஷ்டங்கள் வந்துட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமான, நிறைய சொல்வாள், டிசைன் டிசைனாக கஷ்டங்கள் வந்துட்டுருக்குன்ட்டு. பெத்த பிள்ளைகளால், பெற்றோர்களால், எதிர் வீட்டுக்காரனால், பக்கத்து வீட்டுக்காரனால், அரசாங்கத்தால், ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் நம்மளை வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்துறது, பிராணிகளால், பறவைகளால், இதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பண்ணியிருக்க பாவங்கள். பாவங்கள்னால் இப்போ பண்ணமா? அப்படி இல்லை, எத்தனையோ ஜென்மங்களில் பண்ணியிருப்போம். எந்த ஜென்மத்து பாவம்? போன ஜென்மத்திலாம், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் தான். எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இது இந்த ஜென்மத்தில் எதுவும் கொஞ்சம் நல்லவனாக இருக்கா மாதிரி தோன்றது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள்? நல்லவனாக தானே இருக்கேன், நமக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாம் பண்ணின பாவங்கள் இதுக்கப்புறம் தொடரும், இந்த ஜென்மா இல்லாமல் அடுத்த ஜென்மாவிலையும் தொடரும். அப்போ இந்த ஜென்மாக்கள்லாம் முடிவுக்கு வரணும்னா இந்த பாவங்கள்லாம் இல்லாமல் போகணும். இந்த பாவங்களே இல்லாமல் போனால் கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். அப்போ இந்த கஷ்டப்படாமல் பகவானை சேவிச்சுன்னு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நம்மளுடைய நினப்புக்கு ஒரு வழியை வந்துட்டு நம்மாழ்வார் காமிக்கிறார். அது என்ன? அது இந்த மாதத்தோட ஒரு பெரிய பெருமை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பாவங்களுக்கும் இந்த பாவங்கள்லேருந்து விடுதலையடைய ஒரே ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு நம்மாழ்வார் ஒரு வழியை காமிக்கிறார். இந்த வேங்கடம், வேங்கடம்னா என்னன்னா, வேம்னா பாவங்கள், அதை கடத்துபவன். அந்த பெருமாள் எங்கே இருக்கான்னா, ஏழு மலைகளுக்கு நடுவில் மேலே வேதாந்த விழுப்பொருளின் பரஞ்சுடராய் இருக்கிறான். அப்போ அந்த விளக்கை ஏற்றி வச்சா அந்த தீபம் எப்படி மலையில் மேலே இருக்க தீபம் எப்படி ஒளிவிட்டு எரியுமோ, அந்த மாதிரி நம்ம பாவங்களையெல்லாம் போக்குபவனாக அந்த திருமலையப்பன் இருக்கிறான். சரி, அதுதான் நம்ம திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த வருஷம் போக முடியல, என்ன பண்ணுறது? அந்த பெருமாளை சேவிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் பண வசதி இல்லை, போக்குவரத்து முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற வாழ்க்கு நீங்கள் யாரும் ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப சுலபமான வழி. ஆற்றுல திருவேங்கடமுடையான் படம் இல்லை, இதோ இப்போ இந்த இதில் காமிக்கிறோம்ல, அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் படத்தை எடுத்து வச்சுட்டு, படம் சொல்ல தப்பு, திருவுருவம். அந்த பெருமாள் முன்னாடி கை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த தாயாரை சரணம் அடைஞ்சிக்கிறோம், ஸ்ரீ பத்மாவத்தியை நம அப்படின்னு அந்த தாயாரை சேவிச்சுண்டு, திரு வேங்கடத்துறைவாருக்கு நமக, ஸ்ரீ வேங்கடத்துறைவாருக்கு நமக அப்படின்னு ஒரு 108 வாட்டி இந்த மாதம் ஃபுல்லுக்கும் சொல்லிகிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் ஒரு வாட்டி சொன்னாலே பாவங்கள்லாம் போயிடும். ஒரு வாட்டி அந்த மலையை நினச்சாலே வந்துட்டு பாவங்கள்லாம் தொலையும். ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு அதில் வந்து ஒரு மனசு செலுத்தணும்னா சில எண்ணிக்கைகளை சொன்னோம்னா அந்த மனசு வந்துட்டு அதில் ஏதாவது ஒன்றுத்தில் ஈடுபட்டு இனி வர ஜென்மங்களுக்கும் நம்ம வந்துட்டு பாவம் பண்ண மாட்டோம். இந்த ஜென்மா முடிவிலேயே கூட நம்மளுக்கு நல்லது கிடச்சி நம்ம பரமபதம் அடையலாம். அப்போது இந்த ஜென்மா முடியின்றி மட்டும் காத்துட்டுருக்கணுமான் இல்லை, இப்போ நான் இன்றைக்கே கூட அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்மளுக்கு சுகமடையலாம். அதனால் ஸ்ரீ வேங்கடத்துறைவாருக்கு நமகன்னு ஒரு 108 வாட்டி டெய்லி சொல்லிகிட்டே வாங்க. இந்த புரட்டாசி மாதம் மட்டும் சொல்லுங்கள் போதும், அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய உச்சங்கள், உயர்வுகள், புகழ், பெருமை எல்லாமே, அடடா ஆழ்வார் எவ்வளோ நல்ல வழியை நம்மளுக்கு காமிச்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஸ்ரீ பத்மாவதியை நம ஸ்ரீ வேங்கடத்துறைவாருக்கு நம என்று சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். வணக்கம். அடியேன் ஆச்சாரியர் அடிப்படை.